பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஆட்டு சந்தைகளில் பல கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகளின் விற்பனை நடைபெற்றுள்ளது மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் ஆட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சுமார் மூன்று கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் வழக்கத்தை விட அதிக விலைக்கு ஆடுகள் விற்கப்பட்டதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர் சுமார் நான்காயிரம் ஆடுகள் முதல் எட்டாயிரம் ஆடுகள் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதேபோல கடலூர் மாவட்டம் வேப்பூரில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் ஆட்டுச்சந்தை சந்தை நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தைகள் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சுமார் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது சுமார் ஆறாயிரத்திற்கும் அதிகமான ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஆட்டு சந்தைகள் பல்வேறு பகுதிகளில் இருந்து விற்பனைக்காக ஆடுகள் கொண்டுவரப்பட்டிருந்தன பதினைந்தாயிரம் ஆடுகள் வரை விற்பனை நடைபெற்றதாக கூறும் வியாபாரிகள் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் நடைபெற்றதாக தெரிவித்தனர் அதேபோல திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆட்டு சந்தைகள் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் வந்து ஆடுகளை வாங்கி சென்றனர்